ஹாய், ஹலோ, வணக்கம். பாகாஸ் குக்கிங் ரெசிபீஸுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, முறுக்கு. தீபாவளி வந்து வந்துருச்சு. எல்லா வீட்லேயும் முறுக்கு கண்டிப்பாக செய்வாங்க. ஸோ அதனால் நானும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஈஸியாக வந்து எப்படி செய்யலான்றதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இன்க்ரீடியன்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆயிலை வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேனில். அது வந்து எதுக்கு இந்த ஆயிலை ஹீட் பண்ணுறோன்னா, அதாவது நம்ம பிணையும் போது இந்த சூடான ஆயிலை வந்து அதோட போட்டு பிணைய போகிறோம். இது எதுக்குன்னா, அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து பொரியலில் வந்து நல்லா போட்டு நல்லா மாவாக நல்லா நைஸாக அரைச்சிருங்க. பவுட்ரா இந்த மாதிரி வந்து கன்சிஸ்டன்சியில் நைஸாக வந்து பவுட்ரா அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் அரிசி மாவு வந்து போட்டுட்டு, இந்த அரிசி மாவு வந்து நீங்கள் அரைக்க தேவையில்லை, கடையில் நீங்கள் வாங்கின அரிசி மாவே போதும். அதை அந்த அரிசி மாவு போட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க பொரியலில் பவுட்ரு அதையும் போட்டுட்டு, பெருங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எள், இந்த எல்லாத்தையும் போட்டுட்டு கலந்துட்டு, உப்பும் போட்டு கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த சூடாகிட்டு இருக்கல எண்ணெய், அந்த எண்ணெயை வந்து ஒரு ஸ்பூன் வந்து இதில் ஊற்றிட்டு அந்த ஸ்பூன்லேயே நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளைச்சி இதை வந்து இந்த மாவு பதத்துக்கு பிணைஞ்சிருங்க. சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப லூஸாகவும் வேணாம், பூரி மாவு மாதிரி ரொம்ப கட்டியாகவும் இருக்காத மாதிரி கொஞ்சம் மீடியமாக சாஃப்டாக வந்து பிணைஞ்சிருங்க. இதில் வந்து நீங்கள், நான் வந்து பெருங்காயம் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து ஓமம் போட்டுக்கோங்க. ஏன்னா முறுக்கில் வந்து ஓமம் வந்து போடுவாங்க, நீங்கள் ஓமம் வேணால் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நீங்கள் பிணைச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம முறுக்கு புரியல இது இருக்கு இல்லையா, அந்த இதில் வந்து இதை போட்டு நம்ம வந்து எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் வந்து நம்ம வந்து புழிஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சின்னதாக போட்டுக்கலாம், நீங்கள் பெருசாகவும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு கரண்டியில் வந்து இதை எடுத்து அப்படியே வந்து நீங்கள் அந்த சூடாகிட்டுருக்கா அந்த எண்ணெயில் வந்து போட்டு பொரித்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு வந்து ரெடி ஆயிரும். அதாவது அந்த முறுக்கு வந்து சத்தம் அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு, ஈஸியாக வந்து நீங்களே செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பொரியலில் போட்டுக்கனால கொஞ்சம் கலராக தான் வரும். இன்னமும் நீங்கள் வந்து சிவப்பு கலர் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து நீங்கள் கொஞ்சம் போட்டு பினஞ்சி, பினையும் போதே ரெட் சில்லி பவுடர் வந்து போட்டு பினஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ரெட்டிஸாக வரும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸில் வந்து உங்களுக்கு வேணும்னா, இந்த மாதிரி லெட்டர்ஸ் உங்களுக்கு எந்தெந்த லெட்டர்ஸ் வேணுமோ உங்கள் நேமில் கூட நீங்கள் வந்து டிசைன் பண்ணி நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம். சின்ன பசங்களுக்குலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுங்க வந்து ஈஸியாக சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும், அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த தீபாவளியை வந்து நல்லா கொண்டாடுங்க. தேங்க்யூ.